தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். இன்றைய பதிவில் கடுகினுடைய மருத்துவ குணங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பார்கள். அதுபோல ஏராளமான மருத்துவ குணங்களை கொண்டதுதான் இந்த கடுகு. திரிகடுகம் என்னும் 3 மருத்துவ பொருட்களில் முதல் இடம் இந்த கடுகிற்கு தான். அதனால் தான் எல்லா குழம்புகளிலும் கடுகை தாளித்து சேர்க்கிறார்கள். கோடை காலங்களில் உடலில் ஏற்படக்கூடிய கட்டிகளுக்கு கடுகு அரைத்து பூசப்படுகிறது. மேலும் கடுகு விதைகளில் உடலுக்கு அவசியமான எண்ணெய் சத்துக்களும் உள்ளன. மேலும் கடுகு அதிக கலோரி ஆற்றல் தரக்கூடியது. குறிப்பாக 100 கிராம் கடுகில் 508 கலோரி ஆற்றல் கிடைக்கும். அதுபோலவே எளிதில் வளர்சிதை மாற்றம் அடையும் நார் சத்துக்களும் உள்ளன. மேலும் கெட்ட கொழுப்பை கட்டுப்படுத்தும் ஆற்றலும் இந்த கடுகிற்கு உண்டு. மேலும் உடல் பருமனை குறைக்கக்கூடிய ஆற்றலும் இந்த கடுகிற்கு உண்டு. மேலும் B காம்ப்ளக்ஸ் விட்டமின்களும் இந்த கடுகில் உள்ளது. முக்கியமாக நொதிகளின் செயல்பாடு, நரம்பு மண்டல செயல்பாடு மற்றும் வளர்சிதை மாற்றத்தில் இவை பங்கெடுக்கக்கூடியதாகும். இதில் உள்ள நியாசின் ஆனது இரத்தத்தில் கொழுப்பின் அளவை கட்டுக்குள் வைக்க உதவுகின்றது. மேலும் இந்த கடுகில் கால்சியம், மாங்கனீஸ், தாமிரம், இரும்பு, செலினியம், துத்தநாகம் போன்ற தாது உப்புக்களும் உள்ளன. மேலும் இதில் உள்ள கால்சியமானது எலும்புகளின் உறுதிக்கும், தாமிரமானது இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்திக்கும், இரும்பு செல்களின் வளர்சிதை மாற்றம் மற்றும் இரத்த அணுக்கள் உற்பத்தியிலும் பங்கெடுக்கின்றன. மேலும் இந்த கடுகானது இருமலை கட்டுப்படுத்தக்கூடியதும், விஷத்தை முறிக்க வல்லதும், மேலும் ஜீரண கோளாறுகளை சரி செய்யக்கூடியதாகவும் உதவுகின்றது. மேலும் இந்த கடுகானது ஒற்றை தலைவலியை போக்கக்கூடிய தன்மையை பெற்றுள்ளதாகவும் இருக்கிறது. அதுபோலவே விக்கலையும் இது கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. மேலும் இந்த கடுகானது இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியதாகவும் விளங்குகின்றது. இது போன்ற அனைத்து சத்துக்களையும் பெற்றிருப்பதாலேயே சமையலுக்கு மிகவும் முக்கியமான பொருளாக இந்த கடுகு விளங்குகின்றது. இதுவரை கடுகினுடைய மருத்துவ குணம் பற்றி தெரிந்து கொண்டோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நண்பருக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.